வீடியோ கொண்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள டாபிக் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா செக்கோஸ்கன் யூஸ்டின் இந்தியன் சினிமாஸ் தான் பார்க்க போகிறோம். செக்கோஸ்கன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். செக்கோஸ்கன்னா ஒரு படத்தில் ஒரு ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு கேரக்டரையோ யூஸ் பண்ணிட்டால் அந்த கேரக்டரோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோட பர்பஸ் வந்து லாஸ்ட் சீன்லையாவது சொல்லியிருக்கணும். ஸோ அதுதான் செக்கோஸ்கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்தன் செக்கோவ்ங்கிற ஒரு ரஷ்யன் பிளே லேட்டர் தான் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. சரிடா, இது எதுக்குடா செக்கோஸ்கன்னு பேர் வச்சுது அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. இதுக்கு நான் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன், அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஆந்தன் செக்கோ அந்த ரஷ்யன் பிளேயர் ரைட்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 1880 பிளேயர் ரைட்டிங் எழுதப்போ இந்த செக்கோஸ்கன் அவர் தான் ஃபஸ்ட் வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன் அன் ஆக்ட் இஃப் ஐ ஆர் யூ ஹாவ் எ பிஸ்டல் ஹேங்கிங் ஆன் த வால் தென் இட் மஸ்ட் பி ஃபயர் இன் த லாஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த பிளே பண்ண ரைட்டரில் ஒரு பிஸ்டலை காமிச்சிக்கிறாங்க, செவத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி பிஸ்டலில் காமிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்டலை காமிச்சிட்டா அந்த பிஸ்டலோட யூஸ் அட்லீஸ்ட் அதை ஃபயர் பண்ணுற மாதிரியாவது யூஸ் வச்சுட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செக்கோஸ்கன் பிரின்சிபல் வச்சார். இன்னொரு என்னென்ன சொல்லிக்கிறாருன்னா, இதுக்கு அதையும் நான் படிக்கிறேன். இட்ஸ் அ ட்ராமாட்டிக் பிரின்சிபல் தட் எவ்ரி எலிமெண்ட் இன் ஸ்டார்ட் மஸ்ட் பி நெசசரி ஆர் இரிலவரண்ட் எலிமெண்ட் சுட் பி ரிமூவ்டு. Elements should not be appear to make false promise by never coming into the play statement in recorded in the Anton Chekhov's principle. ஸோ அதான் இப்போ நம்ம சம்மந்தே இல்லாமல் ஒரு பொருளை காமிச்சு அதோடய யூஸ் வந்து இல்லாமலே காமிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அதோடய யூஸ் தேவைன்னா அந்த ஆடியன்ஸுக்கு அந்த யூஸ் என்ன, அந்த பர்பஸ் என்னன்னு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் சினிமாவில் என்னென்ன இந்த மாதிரி செக்கோஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 படத்தை சேமிச்சு வச்சுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். ஏய் நிறுத்து, என்ன சொல்கிற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னா 2019 April 19 நம்ம விவேக் சார் நடித்த வெள்ளை புகழ் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளை புகழ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் ஃபஸ்ட்டு சீனில் அவரோட லாஸ்ட் கேஸெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருப்பார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ ஒரு கட்டத்தில் நாய் சாப்பிட்ற தட்டு இருக்கும், ஆனால் நாய் இருக்காதுங்க. நாய் இருக்கிறப்ப அப்பப்போ தேடி கண்டுபிடிச்சிருக்கிறப்ப அவர் கையில் ஒரு செல்ஃபோன் மட்டுது. அந்த செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப டாக் டான்ட்னு ஒரு ஆப் ஆனில் இருக்குது. ஸோ இந்த டாக் டான்ட் ஆப்னு என்னென்னா அந்த டாக்டான்ட் ஆப் ஆன் பண்ணும்போது ஹை எமிட்டட் ஃப்ரீக்வன்சி வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஹியூமன்ஸ் கேட்காது, ஆனால் டாக்ஸ்க்கும் மற்ற அனிமல்ஸ்க்கெலாம் கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விவேக் சார் அந்த படத்துலேயே சொல்லியிருப்பார். ஸோ சம்மந்தமே நம்ம டாக்டான்ட் ஆப்போட ரெஃபரன்ஸ் வந்து எதுக்குதான் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு பதிலாக அந்த இது கிளைமேக்ஸில் வந்து டேரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா விவேக் சாரும் சார்லி சாரும் அவரோட பையனை தேடிட்டு ஒடிசிங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி போவாங்க. காரில் போயிட்டுருக்கும்போது அவர் இந்த வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஆலிஸ்ங்கிறவர் தான், அதாவது அவரோட விவேக் சாரோட பையனோட ஒய்ஃப், அது மாதிரி தான் அவர் அவங்க தான் கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடத்தி வச்சுருந்தப்ப ஆலிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், விவேக் சாரையும் சார்லி சாரையும் அந்த வீட்டிலே அடைச்சி வச்சு காவலுக்கு ஒரு நாயை நிற்க வச்சு, ஸோ அவர் வந்து அவர் பையனை கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஆலிஸ்ங்கிற கேரக்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவேக் சார் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா யோசிச்சு அந்த டாக் டவுண்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ சம்மதமே நான் ஃபஸ்ட் சீனில் யூஸ் பண்ண அந்த டாக்டோட ஆப் அதே இது கிளைமேக்ஸில் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து அழகாக வந்து ஃபஸ்ட் சீனு இந்த சம்மதமே இல்லாமல் ஃபஸ்ட் சீனில் வந்தது இப்போ கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு யூஸாக இருக்குங்கும்போது அது ரொம்ப மாஸ் சீனாக அமைஞ்சிருக்கும் இந்த படத்துலேயே. ஸோ இந்த படத்தை டேரக்டர் பார்த்தீங்கன்னா விவேக் லங்கவான். இவர் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸையும் சரி கேரக்டர்ஸையும் சரி அழகாக வடிவமைச்சிருப்பார். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் பார்த்த இதாக கிடைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது அவ்வளோவா யாருக்கும் தெரியதில்லை, இப்போ தான் எல்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை யாராச்சும் பார்க்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள், உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டாக்டான்டர் ஆப் இந்த படத்தில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு செக் ஆஃப்ஸ் கன் லா. ரெண்டாவதுமே நம்மளை குறித்து காணும் போக்கான மூவி இந்த பேர் ஜோஜி. ஈ மூவியில் ஃபஸ்ட்டில் ஆக்டிங் ஏற்ற நல்லதானே நமக்கு எல்லா அவருக்கும் அறியாம். ஈ மூவியில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நோக்கானெங்கில் ஒரு ஆண்குட்டி ஆன்லைனில் ஒரு ஏர்கன் ஆர்டர் செய்து வாங்கணும். ஆ தோக்கின்ட்டு உபயோகம் எந்த நிலையில் நமக்கு கிளைமேக்ஸில் மட்டுமே அறியாம் பட்டு கரெக்டாக இல்லைன்னு தெரில, ஏதோ பேசுகிறேன். மலைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி ஐம் சாரி, எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் பேசினேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் படம் என்னென்னா
இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் அமேசான் ப்ரைமில் நம்ம ஜோஜி, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் நடிப்பில் வெளியிருந்த படம் ஜோஜி. ஸோ ஜோஜி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம தமிழில் சூப்பர் டிலக்ஸ் அண்ட் வேலைக்கிற படத்தில் அவர் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அந்த ஆக்டிங் அவரோட பெஸ்ட்டு ஆக்டிங்கை அந்த ஜோஜி படத்துக்கு தந்துக்கிறாரு. ஜோஜி இந்த சீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஆகிறான். அந்த பையன் வந்து ஆன்லைனில் ஒரு ஏர்கன் ஆர்டர் பண்ணுறான். அந்த ஏர்கன் வந்து அவனுக்கு பார்சல் வருது. அதை பார்த்தா நம்ம ஜோஜி வந்து அந்த பையன்ட்டு வந்து பிடிக்கிறாரு அந்த கன்னை. ஸோ அதே இது அப்புறம் நடுவில் ஃபேமிலி கூட அந்த இதெல்லாம் கதையெல்லாம் ட்ராவல் ஆகுது. கடைசியில் அந்த ஆர்கனை வச்சு அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ கதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் சம்மந்தமே நம்ம யூஸ் பண்ண அந்த ஏர்கன் கடைசியில் அந்த கதையில் ஒன்றி போய் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் சூசைட் பண்ண வச்சுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜோஜி படத்தில் வந்து அந்த ஏர்கன்னு தான் நாம் பார்த்த செகண்ட் செக்கோஸ் கன். ஓகே, இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னா, இப்போ தெலுங்கில் நம்ம விஜய் சேதுபதி கலக்கி நடித்த உப்பேனா படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உப்பேனில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து மேன்ஸு ஜென்ஸோட ஜெனிட்டல் ஏரியா பற்றி நடத்திட்டுருப்பாங்க. அப்போ கிளாஸ் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மிஸ்ஸு வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் ஜென்ஸ்னா வரும் இந்த இது வச்சுக்கிறது மட்டும் ஜென்ஸ் இல்லை, அன்பு பாசம் கலந்து இதெல்லாம் வச்சுக்கிறனும் உண்மையான ஆம்பளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதே அது கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அந்த உண்மையை சொல்லும் போது ஹீரனுக்கு கோவம் வந்து அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட பேசும்போது இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் சேதுபதி வந்து மனசில் இறங்கி ஹீரோயின் விட்டுருவார். ஸோ அது ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ண டைலாக்கை மறுபடியும் இன்னொரு இடத்துல இந்த டைலாக் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு இடத்துல அதை யூஸ் பண்ணி அழகாக இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. இது லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இப்போ பயங்கர ஹிட்டுங்க. என்ன இந்த கிளைமேக்ஸை நினச்சா தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ, எப்படி தான் இந்த விஜய் சேதுபதி கிட்ட இந்த எல்லோரும் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, கிரிஞ்சு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டில் கிரிஞ்சுலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து விஜய் சேதுபதிக்காக தான் அந்த படத்தை பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த டைலாக் ரெஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த செக்கோஸ் கன் நம்பர் 3. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னா நம்ம நாணி நடித்த கேங் லீடர் படத்தை தான் பார்க்க போகிறோம். கேங் லீடர் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ரோட்டை கிராஸ் பண்ணும். ஸோ அந்த நாய் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த வில்லன் கேங் வந்து நாயை தீ கொண்டுருவாங்க. ஸோ அந்த நாய் வந்து அப்போ சமதேபனமாக இந்த சீனில் வந்திருக்கும். ஸோ அந்த நாயோட யூஸ் வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸ், அதாவது கிளைமேக்ஸ் முடிஞ்சு போஸ்ட் கிளைமேக்ஸ் அப்போ படம் எண்டிங் அப்புறம் தான் அந்த ஒரே செகண்டே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண அந்த நாய் கடைசியில் வந்து அந்த கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அது கடைசியில் ஹீரோட நாயாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம டேரக்டர் விக்ரம் கே குமார் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் ஆல்ரெடி நம்ம தமிழ் எட்டு சூர்யா வச்சு 24 படம் நடித்தார், அதுவும் ஒரு பெரிய ஹிட்டு. அதுலேயும் நிறையா இந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நாணி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாய்ங்கிற அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சீன் அண்ட் லாஸ்ட் சீன் இந்த ரெண்டு இடத்துல அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாயை தான் நம்ம நாணி படத்தில் வந்த செக்கோஸ் கன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த நாலாவது செக்கோஸ் கன் ஃப்ரம் நானிஸ் கேங் லீடர். ஓகே, இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் என்னென்னா நம்ம தளபதி நடித்து 2012 அன்றைக்கி ஒரு பெரிய பிளாக் பிளாஸ்டரான துப்பாக்கி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். துப்பாக்கி படத்தில் குறிப்பாக இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விஜயை எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கால் முடிஞ்ச நாயை கூட்டிகிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த நாயோட யூஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இன்னொரு சீன் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா விஜயோட தங்கச்சியை அவங்க கடத்தி வச்சுருப்பாங்க வில்லன் குரூப்பு. ஸோ விஜயோட தங்கச்சி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க தங்கச்சி யூஸ் பண்ண கிளாத்ஸை வச்சு தான் நாய் மாவு ப்ரோட்டீஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே நாய் அந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு சீனில் வச்ச நாய் இந்த சீனில் வந்து ஒரு யூஸாக வந்திருக்கு. ஸோ இதை தான் டேரக்டர் ஏஆர் முகதாஸ் சார் இந்த இடத்துல அழகாக செக்கோஸ் கன்னாக பயன்படுத்தியிருப்பார். ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் அந்த கேரக்டர் அந்த நாயை கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா அஞ்சாவது செக்கோஸ் கன்லா ஃப்ரம் தளபதிஸ் துப்பாக்கி. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்கள் தான் படத்தில் செக்கோஸ்கன் நோட் பண்ணிடுங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தமிழ் படமாக இருந்தாலும் சரி, தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எந்த படமாக இருந்தாலும் சரி, அதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள் சார்பாக நான் அதை சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வீடியோ முடிய போது நான் உங்களை இன்னும் அடுத்த ஏதாவது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறேன். ஆண்டில் இட்ஸ் யோர் சந்தீப். என்னை இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கூட சாட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.